ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடி டெய்லரிங் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இன்ஸ்கட்டு பாவாடை ஒர்க் பீஸ் அளவு பாவாடை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து சப்ஸ்கிரைபரோட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கோசம். இப்போ இது வந்து நார்மல் ரெடிமேட் பாவாடை. இந்த பாவாடையை வச்சு எப்படி நாலு பீஸ் கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு அளவு பாவாடை எடுத்துக்கங்க, ரெடிமேட் பாவாடை. இது வந்து 45 இருக்குது இடுப்பு, 40 நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேயர் 35 இருக்குது, 35 75 70 நீட்டு ஃப்ளேயர் டபுளாக மச்சா 35 இருக்குது, கொஞ்சம் சத்தம் 35 இருக்குது. இது அப்படியே இதை வந்து நாலாக பங்கிட்டு இருக்காங்க. இந்த நாலாக பங்கிட்டு நாலு பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது சென்ட்ரலில் வந்து பெரிய பீஸ் வரும், சைடில் வந்து சின்ன பீஸ் வரும். இவ்வளோ வரும். இது வரைக்கும் இது சின்ன பீஸு, இது சின்ன பீஸு, இது பெரிய பீஸ், 1 2 3 4 அப்படின்னு ஜாயிண்ட்டு. இதை வந்து நான் கட் பண்ணி நாலாக பங்கிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லென்த் எடுத்துக்கலாம், லென்த்து நீட் எடுத்துக்கங்க. 36 இருக்குது, இந்த 36 அப்படியே நம்ம வச்சுப்போம். இது வந்து 2.5 மீட்டர் வேணும் துணி. கீழே ஒரு 1.5 இன்ச்சு பில்ட்டு கொடுத்துக்கலாம். மேலே ஒரு 1.5 இன்ச்சு இடி பீஸ் குப்பா கொடுத்துக்கலாம். அப்படி தான் தைக்கணும். இதை இது காமிக்கிறோம் பாருங்கள். பாப்பிளிங் எடுத்து தைச்சா நல்லாயிருக்கும். பாவாடைக்கு பாப்பிளிங் தான் நல்லாயிருக்கும். அது பாப்பிளிங் தான் எடுத்து தைக்கணும். இது வந்து இப்படி டீஸ் போட்டுக்கோங்க. 36 இன்ச்சு வச்சு நீட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நாற்பதை நாலா பொங்கல் முப்பத்தாறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க. 36 40 இன்ச்சு நாலாக பங்கிட்டுக்கலாம். 40 4 40 இது வந்து குப்பாவாக வரும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுறீங்க, 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுங்க பிடிச்சி தைக்கிறதுக்கு. இதில் வந்து 13.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 9 கட்டிங் மேலே கம்மியாக வரணும், கீழே பிளேயர் ஜாஸ்தியாக போகணும். அதான் 9 கட்டிங். அது பார்த்து எடுக்கணும். ஃபோர் பீஸ் இது. பீஸை போட்டு கட் பண்ணி உங்களுக்கு வச்சியே காமிக்கிறேன் பாருங்க. இதை அப்படியே போட்டு இது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாதிரி துணி விட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கங்க. இது இப்படி போட்டிங்கன்னா அது வந்து இடு பீஸுக்காகும். Thank you.
ஃபோர் பீஸ் பாவாடை, ஒரு பீஸு, ரெண்டு பீஸு, மூணு பீஸு, நாலு பீஸு. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து இதில் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம், இதில் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ 20 இன்ச் இடுப்பு எடுத்தோம், இது மெல்லிசாக கொஞ்சம் சின்னதாக குதிரையாக பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நீட்டு இடுப்பு லூஸு, லென்த்து, இந்த பிளேரு, பிளேரு இதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. இடுப்பு கொஞ்சம் மெல்லிசாக பிடிச்சி தைக்கிற மாதிரி வேணாலும் திட்டமாக பிடிச்சிங்க. நாலு பீஸு, இது ரெண்டு பீஸு, இது ரெண்டு பீஸு, நாலு பீஸ், ஃபோர் பீஸ் பாவாடை வந்துச்சு. இது என்ன பண்ணிங்கன்னா, இதை கிராஸ் கிராஸாக ஜாயின் பண்ணுங்க. இந்த கிராஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க, இன்னாண்ட ரெண்டு பீஸு ஒரே இதில், இன்னாண்ட ஒன்று இன்னாண்ட ஒன்று கிராஸில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி சென்டர் வந்து சைடில் நாடா கோக்குற மாதிரி எடுத்து வரணும். இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் நாடா கோக்குற மாதிரி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் பட்டி, இதை உங்களுக்கு நாளைக்கு நான் தைச்சி காமிக்கிறேன். 1.5 இன்ச் 1.75 பட்டி குப்பா கொடுத்துடலாம். இதில் வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் ஃபில்ட்டு